யாரையும் மன்னிக்கிற முடியல நான் இல்ல. அப்படி யாருக்கா ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணுங்கப்பா. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜாம்பி 1, ஜாம்பி 2, ஜாம்பி 3 அப்படின்ட்டு நான் வீடியோ ஏற்கனவே பார்ட் நிறைய போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சரி அந்த அரக்கனை எப்படி கொள்றது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அது எப்படி அப்படின்ட்டு தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ எஃபெக்ட் போட்டு நான் எடுத்திருக்கேன். சரி, கேம் தானே அப்படின்ட்டு சாதாரணமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொள்ளவே முடியலனால சத்தியமாக என்ன பார்த்தீங்கன்னா இது லெவல் பார்த்தீங்கன்னா எத்தனை இது போயிட்டு எத்தனை தாட்டி பார்த்தீங்கன்னா விளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இவனை கொள்றதுக்கே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லெவல் முடித்தேன். 10-15 மிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனைன்னு கரெக்டாக ஞாபகமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இவனை நம்ம எப்படியாசம் இன்னைக்கு கொன்னே ஆகும் அப்படிங்கிறத ஒரு வெறியோட நம்ம இன்னைக்கு இந்த கேம்குள்ளே வந்திருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவனை எப்படி கொள்றது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட சொன்னாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மண்டையனை எப்படி கொள்றது அப்படின்ட்டு போய் கத்தியில் குத்தி சாவல் கிளி 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 போய் போடு மண்டமில்லே போடு 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 டேட்டே இது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க வரவனுங்களையும் கொல்லணும். டக்குன்னு வேக வேகனா போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனை போய் சுடணும். இதனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவனை சுட்டுக்குள்ளே பின்னாடி வந்து ஒருத்தன் காலி பண்ணிவிட்டான். நிறைய வீடியோவில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டானுங்க. சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒன்றா அவனை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற வெறியோட விளாண்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதை கொஞ்சம் மோட்டிவேஷனாக அமைய போகுது, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, நீங்கள் பண்ணுறது நீங்கள் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸும் ஆக போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே இவனை சுட்டு சுட்டு பார்க்குறேங்க. பட்டு பட்டுன்னு வைக்கிறேன். இவனுக்கு ஒரு அவனை போய் சுட்டுக்குள்ளே இவனுக்கு பின்னாடி வரானுங்க. அவனுங்களை சுடுறதை பார்க்குறதா இல்லை இவங்க சுடுறதை பார்க்குறதா ஏன்னா வச்சுங்க இவனுங்களே சுடணும் அவனுங்களே சுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்தாண்டை வந்து ரெண்டு புல்லட் எடுத்து போட்டாச்சு. இப்போ போய் அவனை சுட்டுட்டு இருந்தான். மறுபடியும் இந்தாண்டை வரான், டப்புன்னு போட்டு இந்தாண்டை வரணும்ல. இப்போ போயிருந்தீங்கன்னா இவன் கத்தி புல்லட் தீந்து போச்சு. சரி, அப்புறமேட்டு என்ன மறுபடியும் போய் சுட்டு தானே ஆகணும். சரி, கத்தி இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தூரத்தில் இருந்து அவனை எய்ம் பண்ணி பார்த்தேங்க. கரெக்டாக எய்ம் ஆகலை. சரி, கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு நானும் பக்கத்தில் போய் பார்த்தேன். சரி, அப்பயும் கரெக்டாக எய்ம் பண்ணவே முடியல அவனை. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா நான் யாரை கீழே போயிட்டேன். கீழே இருக்கிறவன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக குண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக போய் அவனை சுட்டு பார்க்கலாமா, ஏன்னா பக்கத்தில் போய் நின்று சுட்டாக கரெக்டாக வருமோ அப்படின்ட்டு தான் நினச்சேன். சரி, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கன்னில் புல்லட்டில் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு நேராக எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நேராக அந்த குண்டை இருக்கிற இடத்துக்கு போனேன். அந்த அரக்கேன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலனா ஜாம்பி, பெரிய ஜாம்பின்னு சொல்லிடலாம். சரி, அந்த பெரிய ஜாம்பி இருக்கிற இடத்துக்கு போனேன். இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு அப்புறம் போயிட்டு வந்து பாருங்கள். இந்த இடத்துல தான் சாமி, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய உருவம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுல்ல. சரி, இவன் எப்படி வளர்றது அப்படின்னு இவன் வந்து அப்படின்னு கல் எடுத்து தூக்கி தூக்கி விடுறாங்க. அதான் எனக்கு பயமாச்சு. சரி, பார்த்தீங்கன்னா இவன் பண்ணுறதை விட பயமாக இருக்குதுங்க ரொம்ப. இவன் பண்ணுறது கூட எட்டு இங்கே கால் எடுத்து ஒரு எட்டு வைக்கிறான் பாருங்கள், எனக்கு ரொம்ப பயமாச்சு. எங்கே மேய்ச்சி கீச்சு கொண்டுட்டானா. சரி, அவன் கத்திக்கிட்டு என்னவோ பண்ணுறான் முடிஞ்சளவுக்கு. அப்புறம் கால் எங்கே வருது பாருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்களையும் முடிக்கணும், அவனையும் முடிக்கணும், என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த நாயை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவனை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் நிற்கிறேன். அப்புறம் கால் இங்கே வருது பாருங்க. ஒரு மீதி சட்னி ஆக்கி விட்டுருப்பான் இவன். பெருசாகிறானா இந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்கன் ஷார்ட் ரேஞ்சு. இப்போ லாங் ரேஞ்சு புல்லட்டு லாங் ரேஞ்சாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவனுக்கு மேலே பட மாட்டேங்குதுங்க, எய்மே உட்கார மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவனுக்கு பாருங்கள், அவனுக்கு எய்ம் பண்ணுற பாருங்க எப்படி டக்குன்னு உட்காரோம். இவனுக்கு இவங்க டக்குன்னு உட்காரவே மாட்டேங்குது, எய்மே நிற்க மாட்டேங்குது. இவங்க பாருங்க டக்குன்னு எய்ம் உட்காந்துச்சு, ஆனால் இவங்க உட்காரவே மாட்டேங்குது. ஏ சாமி, வரானுக்கு போயிட்டு எங்கேருந்தாலும் வரீங்க, எனக்கொசரமே இல்லை வருவீங்களா. உங்கள் வீட்டில் போகிறவங்க அப்பா அம்மாலாம் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க, நான் போய் சாப்பிடுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஒருங்க போச்சுடாட்டி கல் எடுத்துக்கிட்டு தலைமையிலே போட்டாங்க. சரி, அப்பயும் தப்பிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு இவனை முடிக்கிற டைப் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க வரானுங்க எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறது, இங்கே தான் பக்கத்தில் இருந்தால் அடிக்க முடியல. எப்படியோ ஒன்று அவன் மேலே நின்றுட்டு இருந்தோம்ல அந்த இடத்துக்கு தான் போய் அடிக்க முடிய மாட்டேங்குது, ஏன்னா புல்லட் அங்கே தான். மறுபடியும் அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துக்கே மறுபடியும் போனேன். சரி, அங்கே தான் இது இருக்குது. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புல்லட்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே போனேன். பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி எப்படியோ ஒன்று அவனை முடிச்சிடும், முடித்து தீரணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கேன். முடிச்சிடுவோம் இன்றைக்கி அப்படியே கொன்று எப்படியாசம் முடித்த
போடு போடு தலைமையிலே போடு போடு சாச்சு 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 போறா எப்படியோ ஒன்று அவனை கொண்டாச்சிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.